வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் கைப்புல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, நின்னுட்டு இருக்க யாருக்கு எடுத்து பார்த்தே கெஸ் பண்ணிருப்பீங்க. லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரி இன்னைக்கு நம்ம காட்டுக்குள்ள தான் போக போறோம். அதுவும் சுமார் 7 கிலோமீட்டர் உள்ள இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் போக போறோம். செம்மையான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பா தான் இருக்கும். வாங்க காட்டுக்குள்ள போலாம். நான் பொடியே இல்ல, என் பேரு ரோக்கி. நம்ம கோயிலுக்கு போற வழியிலே ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் காடு. இது ஃபுல்லாவே மூங்கில் காடு தான். இங்க வந்து போட்டோ எடுக்க செம்மையா இருக்கும். அமைச்சர் கொஞ்சம் பீதியான காடு தான் போல இருக்கிறது. And not only dog, huh? All animals liking me. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வலிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. என்ன நினைச்சது தெரியல, டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. இப்ப நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்டினேஷன். கோயிலுக்கு போற வழியில இது ஒரு புளிய மரம் ஸ்டாப்பிங் மாதிரி சொல்லலாம். ரொம்ப தூரம் இருந்து நடந்து வரவங்க எல்லாம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போற மாதிரி பக்கத்திலேயே ஒரு ஓடை ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதுதான் இங்க இந்த இடத்தோட ஸ்பெஷல். ஓடை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால மலையிலேருந்து டைரெக்டாகவே ஊத்தெடுத்து வர்றதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மழை ஹெவியாக பெஞ்சுன்னா இது ஃபுல்லாகவே ஒரு காட்டாராக மாறிடும் வெள்ளம் வர ரேஞ்சுக்கு. மலையிலேருந்து ஊத்தி எடுத்து வர்றதுனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு டேஸ்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. குடிக்க குடிக்க குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. முன்னாடியெல்லாம் ஒத்தடி பாதையாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய ரைஸ் ஆனதுனால இந்த அளவுக்கு கார்லாம் போயிட்டு வர அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊருக்கு போகிற வழி அப்படின்னா நம்ம ஊருக்கு இந்த ஒத்தடி பாதை வழியாக தான் போனோம். நான் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ இந்த ஒத்தடி பாதை வழியாக போக போகிறேன். அது இன்னும் அட்வென்ச்சராகவும் ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம்.
ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே மேலே ஏறி வந்தாச்சு. இது ஒரு தேர்ட் டெஸ்டினேஷன் சொல்லலாம். ஏன்னா இங்க ஒரு புத்து ஒன்று இருக்கு, அதுதான் இங்க இன்னொரு ஸ்பெஷல். உனக்கெல்லாம் எவ்வளவு திமிரு, ஒரு புல்லட்டு பாடி சொல்லு. இங்கேயும் முடிச்சாங்கல காட்டு வலி எப்படி இருக்கு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தாங்கல சுத்தமா ஏறவே மாட்டேங்குது. ரொம்ப முக்கிக்கிட்டு இருக்கு. இனிமே இந்த பக்கம் தான் வேற வண்டி தான் எடுத்துட்டு வரோம். ஃபைனலா கோயில் ஒன்று வந்தாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் நத்தனோடு காட்டில் இப்படி ஒரு கோயில், அதுவும் திருவிழா ரேதி. போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதியிருக்கேன்.